நாய் குட்டி என்ன என்ன சொல்லு சொல்லு நான் கேள்விப்பட்டேன் என்னது கேள்விப்பட்ட பக்கெட் நிறையா பிரியாணி குடுக்காங்களா மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாதே ஆனால் நான் கேள்விப்பட்டேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நான் வீட்டுக்கு போய் செய்தித்தாள் எடுத்துட்டு வந்துடுறேன் சரி டக்குனு போ ஆமாம் அதில் என்னது இருக்கும் என்னது எழுதியிருக்கும் தெரியலையே ஐயோ வந்துட்டுருக்கா நான் பேசுகிறத கேட்டானா கத்துவா என் கொம்பு மேலே இருக்கே அதுதான் அந்த செய்தித்தாள் அப்படியோ எங்கே என்கிட்ட கொடு நண்பர்களும் வந்திருக்காங்க ஒரு விஷயம் தெரியுமா சொன்னாதானே தெரியும் ஆமா ஆமா இதத்தான் நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படியா இது சூறாவளி காத்துல பறந்து வந்தது தானே நாங்க இத பார்த்தோம் ஆனா எடுக்காம வந்துட்டோம் நான் இத வாசிச்சு கூட பார்க்கல என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமா ஆ சரி சரி நீ போயிட்டு வா ஆமாம் இது என்னன்னு நீயாச்சும் சொல்ல நான் சொல்கிறேன் இது என்னன்னா ஒரு பக்கெட் நிறையா பிரியாணி தராங்களாம் அந்த பிரியாணியில் நிறைய லெட் பீஸ் எல்லாம் இருக்குமா இதில் போட்டிருக்கு ரெண்டு பேரும் இப்போ தானே பார்க்கிங்க பாருங்க ஏ நம்ம மற்ற நண்பர்களும் வந்துட்டாங்க எங்களுக்கும் சொல்லுங்கதா என்னது தெரியுமா தெரியாதே ஒரு வாளி நிறையா பிரியாணி கூடவே லெட் பீஸையும் வச்சு கொடுக்காங்களா அதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் எந்த கரையில் இருக்கு அதுவா எஸ்டிஆர்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்குது உனக்கு தெரியுமா இதை நீ பார்த்துருக்கியா சொல்ல ஹே என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க நாங்களாம் நீ சொன்னதை தான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் எல்லாரும் வீட்டுக்கு போலாம் விட்டுட்டு போயிட்டாங்களே நம்ம போய் சாப்பிட்டுருவோமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கிட்டு போயிடுவோம் நான் சின்ன இது வாங்கியிருக்கேன் அவங்களுக்கும் பத்து மணி தெரியலையே அவங்க வந்துட்டுருக்காங்க நம்ம இது அவங்களுக்கு கொடுக்கணும் ஹே எங்களுக்கும் கொடுப்பியா கொடுப்பேன் கொடுப்பேன் எல்லாரையும் எடுத்து சாப்பிடுங்க ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கணும் சரியா ஆ சரி சரி நீதி என்னன்னா எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும் இதுதான் இந்த கதையின் நீதி